இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் என்னுடைய நண்பர் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் சிம்பிளி ஜே பேசும். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான டைம் இப்பதான் வந்தது. சோ சானிடைசரை பத்தி தான் நான் பேசணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்படுறேன். சோ என்னோட ரிலேஷன்ஸ் இப்ப வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சோ அவங்க ரொம்பவே யூஸ் பண்ணது, அதிகமா யூஸ் பண்ணது அப்படின்னா சானிடைசர் தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க. சோ சானிடைசர் யூஸ் பண்றது தப்பே கிடையாது. சானிடைசர் யூஸ் பண்றது நம்ம கையில அந்த கிருமி எல்லாம் தங்காது. இப்ப எங்கதான் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன் வேல இந்த சானிடைசரோட உபயோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சோ ஆனால் சானிடைசர் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 வாட்டி யூஸ் பண்றாங்க, சில பேர் ஒரு நாளைக்கு 20 வாட்டி யூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுனால ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கையில வந்து ரெண்டு விதமான கிருமிகள் இருக்கு, அதாவது நல்ல கிருமிகளும் இருக்கு கெட்ட கிருமிகளும் இருக்கு. அதுல அந்த கெட்ட கிருமிகள் அழிஞ்சா நமக்கு வந்து பரவாயில்ல. அதே நம்ம சானிடைசர் ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கையில இருக்க அந்த ஆயிலினஸ் உள்ளங்கையில இருக்க அந்த ஆயிலினஸ் சுத்தமா போயிட்டு சுத்தமா ட்ரை ஆகி அப்படியே தோல்லாம் உரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா கூகுள்ல வந்து நான் வந்து வெளிவட்டமா நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கல. அதுல டாக்டர்ஸ் போட்டிருக்க அந்த ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். சோ சானிடைசர் யூஸ் பண்றது தப்பு இல்ல, பட் ஆனா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் 20 வாட்டி யூஸ் பண்றாங்க, சில பேர் 30 வாட்டி யூஸ் பண்றாங்க. எதுக்கத்தாலும் எந்த கவரை தொட்டாலும் சானிடைசர் யூஸ் பண்றாங்க, எந்த சாப்பிட போறதுக்கு முன்னாடி சானிடைசர் யூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி தப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க. சோ சானிடைசரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சானிடைசர்ல 60% ஆஃப் ஆல்கஹால் இருக்கிற சானிடைசர் மட்டும் தான் நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சானிடைசர்ல ஆர்டினரி ஆல்கஹால் கண்டென்டே இல்லாத இப்ப ஒரு 30% ஆஃப் ஆல்கஹால் கண்டென்ட் வச்சு சில சானிடைசர் வந்து வருது. சோ அதுல நம்ம 60% ஆஃப் ஆல்கஹால் கண்டென்ட் அதுக்கு மேல இருக்க 60%க்கு மேல இருக்க நம்ம சானிடைசர் வந்து அது மட்டும்தான் நம்ம வாங்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் சொல்ல வரேன். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால தான் இப்ப கூட இந்த ஒயின் ஷாப் எல்லாம் மூடினப்ப கூட நிறைய பேர் குடிச்சிட்டு இறந்தும் போய் அது பெரிய பிரச்சனையாச்சு. சோ சானிடைசரை குடிச்சு குடிச்சு அவங்களோட அந்த குடிப்பழக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா மறக்க முடியாம சானிடைசரை குடிச்சு அவங்க வந்து அந்த பழக்கத்துல இருந்து இது பண்ணாங்க. சோ சில பேர் செத்தும் போயிட்டாங்க, சில பேர் ரொம்ப சீரியஸா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு. சோ ஆல்கஹால் கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் கையில இருக்க ஜெர்ம்ஸ் வந்து போகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால 60% ஆஃப் ஆல்கஹால் இருக்க சானிடைசர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது இருக்கா அப்படின்றத நீங்க வாங்கும் போது இப்ப ஷாப்ஸ்ல நிறையவே சானிடைசர் வந்துச்சு. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு 20 சானிடைசர் 20-30 பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா சானிடைசர்ல இருக்கு. நம்மளுக்கு தெரியாத சானிடைசர் ஒரு 100 கணக்குல இருக்கு அப்படின்றதுனால நீங்க எப்பயுமே ஒரு சானிடைசர் வாங்கும் போது அதோட டிஸ்கிரிப்ஷன் நீங்க படிச்சு பார்த்துட்டு தான் அந்த சானிடைசரை வந்து நீங்க வாங்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சோ 60% ஆஃப் சானிடைசர் அந்த 60% ஆஃப் ஆல்கஹால் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடி சானிடைசரை யூஸ் பண்ணிட்டு உடனே நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க அந்த ஆல்கஹால் கண்டென்ட் அதுல யூஸ் பண்ணிருக்க அந்த கெமிக்கல் கண்டிப்பா உங்க வயிற்றுக்குள்ள போயிடும். சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்பயுமே சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சானிடைசரை போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாட்டர்ல அதுக்கப்புறமா சாப்பிடணும் அப்படின்றத சொல்றாங்க. சோ சில பேர் சானிடைசரையே வாட்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு கையில ரப் பண்ணிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு அவேராவே இருக்க மாட்டாங்க. சானிடைசர் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானே, ஜெம்ஸ் போகும் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி சில பேர் சானிடைசரை ஒழுங்கா ரப் பண்ணாம ட்ரை ஆக்காம உடனே போயிட்டு எங்கேயாவது நெருப்புல கையை காமிச்சிட்டிங்க அப்படின்னா கை அப்படியே உடனே பத்திக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ சானிடைசர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சோ ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறத பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சானிடைசரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ சானிடைசர் யூஸ் பண்றதுனால நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சானிடைசர் யூஸ் பண்றதுனால டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணும் போது நம்ம கையில இருக்க ஆயிலி தன்மை உள்ள வந்து உள்ளங்கையில ஆயிலியா ஒரு ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் இருக்கும், ஆர்டினரியாவே அது செக்ரேட் ஆகும். அதை நம்ம சானிடைசர் போட்டுட்டே இருந்தோம்னு வைங்களேன் கை ஃபுல்லா ட்ரை ஆகி தோல் உரிய ஆரம்பிச்சிடும். சோ நல்ல ஜெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல கிருமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல கிருமிகளும் நம்ம வந்து நம்மளே வந்து சானிடைசர் போட்டு நம்ம அழிச்சிடறோம். சோ கெட்ட கிருமிகள் செத்தா தப்பு கிடையாது, நல்ல கிருமிகளும் சேர்த்து சாகுது அப்படின்றதால ஆல்கஹால் யூஸ் அதாவது சானிடைசர் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி யூஸ் பண்ண போதும். அதர்வைஸ் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நம்ம சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணா அந்த மாய்ஸ்சரைசர்லாம் வந்து கம்மியாகாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆல்கஹால் கண்டென்ட் இருக்க சானிடைசர் மட்டும் வாங்குங்க. ஸோ அதை வந்து
பார்த்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்து வாங்குறது அது உங்களோட பொறுப்பு தான். நீங்க கடைக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற சானிடைசர் அவங்க வேலை போகாத சானிடைசரை கூட உங்க கையில கொடுத்து அனுப்பலாம். ஸோ அதை நீங்க பார்த்துதான், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துதான் வாங்கி ஆகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நிறைய பேருக்கு அவேரா இல்லாம இருக்காங்க, நிறைய வீடியோஸும் இதை பத்தி வரல, அந்த சானிடைசர் பத்தி பேசி நிறைய வீடியோஸ் வந்து இல்ல, பெரிய பெரிய சேனல்ஸ்ல பேசியிருக்காங்க, ரொம்ப சின்ன சேனல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வச்சிருக்கவங்க இதை பத்தி பேசல அதிகமா. சோ அதனாலதான் இந்த வீடியோ அப்படின்றத நான் மேக் பண்றேன். சோ அண்டில் தென், திஸ் இஸ் ஜேபி. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கு. சோ அதனால ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வைங்க. சோ அண்டில் தென், திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.